பாரம்பரியமா இருக்குல்ல. அற்புதமான நம்முடைய ஆணை கட்டிகளை நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அன்புக்குரிய மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடம் இது. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, மலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய மொத்த நிதியுதவியும் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியுதவி தான் இங்க வருதுங்க ஐயா. ரோடில் இருந்து கிராமத்திற்கு வரக்கூடிய வசதிகள், ஆதர்ஷ் கிராமமாக நம்முடைய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் கூட ஆதி ஆதர்ஷ் கிராமம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு தான் கொடுக்கறாங்க. போன வாரம் தான் உங்களுக்கு 108 வீடுகள் ஆணைக்கட்டியில மோடி ஐயா திட்டத்துல சாங்ஷன் ஆயிருக்கு. அதனால் இந்த பகுதியில் நம்முடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி ஆணைக்கட்டி இங்க நின்று கொண்டிருக்கின்றோம். அது ஆணைக்கட்டி என்றால் எல்லா மக்களுக்குமே தெரியும். தமிழகத்தில் பாருங்க, நம்ம பாட்டி நஞ்சம்மா அந்த பக்கம் இருக்கிறாங்க. நான் வந்து கூட இவரை சந்தித்து விட்டு சென்றேன். ரொம்ப புகழ்பெற்ற நஞ்சம்மா பாட்டி இருக்கக்கூடிய ஊர் அட்டப்பாடி அந்த பக்கம் இருக்கிறாங்க, பாரத்தை தாண்டி. இன்னைக்கு இந்த பகுதியில உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், வளர்ச்சி எல்லா பகுதிக்கும் வர வேண்டும், குறிப்பாக நம்முடைய ஆணைக்கட்டி பகுதிக்கு வர வேண்டும். அடிப்படை வசதிகள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும். அது நடக்க வேண்டும் என்றால் இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க, நிதி எங்கிருந்து வருதுன்னு கேளுங்க. மாநில அரசனுடைய நிதியா மத்திய அரசனுடைய நிதியா? உங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சொல்வார்கள், வரக்கூடிய நிதி எல்லாமே மத்திய அரசனுடைய நிதி என்று சொல்வார்கள். குறிப்பாக மலை பகுதிகளுக்கு இந்த சிறப்பு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர், எங்களுடைய ஆசை தனித்தனியாக ஏக்கலவியா பள்ளிகள் கொண்டு வர வேண்டும். மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏக்கலவியா பள்ளி இருக்கு, கோயம்புத்தூரிலும் இருக்கு. அந்த ஏக்கலவியா பள்ளி இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மலைவாழ் பகுதியில கல்வியினுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கல்வியினுடைய தரம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏக்கலவியா ரெசிடென்சியல் ஸ்கூல், அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய பள்ளிகள் ஏக்கலவியா பள்ளிகள். அது குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மலைவாழ் பகுதி மக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட ஏக்கலவியா பள்ளிகள் வசதிகள் இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். இரண்டாவது, அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா திட்டங்களும் கூட தங்கு தடையின்றி உங்களுக்கு வரணுங்க ஐயா. தங்கு தடையின்றி மோடி வீடு வரணும், கிராமத்திற்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வந்து சேரணும், எல்லா வீடுகளுக்கும் கூட எரிவாயு சிலிண்டர் வரணும், 100% மோடி ஐயா அவனுடைய திட்டம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும், தங்கு தடையின்றி வர வேண்டும். அதற்கு இன்று நமக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர், மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர், மோடி ஐயா நினைக்கக்கூடியது எல்லாம் கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடியவர் ஒருவர் வேண்டும். அதனால தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுடைய அன்பு ஆதரவும் இந்த நேரத்தில் நான் பெறுவது, April 19 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 இடங்களை தாண்டி, 400 எம்பிக்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டல உட்காரணுங்க ஐயா. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரதமர் டெல்லியில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா முதல்ல எல்லாம் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை வராதுங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. மலைவாழ் பகுதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வரா, தனியார் நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் இவங்க வந்து ரோடெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் அரசு முழுமையாக களத்திலே வந்து தூரமாக இருக்கக்கூடிய மலைவாழ் பகுதிகளுக்கெல்லாம் அடிப்படை வசதிகள் என்ன வேண்டுமோ அதை மோடி அவர்கள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்பு சகோதரர்களே, இந்த தேர்தல் என்பது டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல். நம்ம உள்ளூர் கவுன்சிலர் யாருங்க, வார்டு கவுன்சிலர் யாரு, பஞ்சாயத்து தலைவர் யாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார், அதற்கான தேர்தல் இல்லைங்க. டெல்லியில யார் ஆட்சி அமைத்தால் ஆணைக்கட்டிக்கு நன்றாக இருக்கும், இதான் தேர்தல். இதை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க. இதான் அன்பான வேண்டுகோள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், டெல்லியிலே ஆட்சிகளை யார் அமர்ந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு நீங்க ஓட்டு போடணுங்க ஐயா. அதனால் இந்த முறை தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வந்து ஆட்சி கட்டிலே அமர வேண்டும். மிக முக்கியமாக 100% மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே வந்து சேர வேண்டும். அது மட்டும் இல்ல, இங்கிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, இங்கிருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு போனீங்கன்னா 2-3 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக இந்த செங்கல் சூளை எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மண் எடுப்பதிலே அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குழந்தையும் கிள்ளி வச்சுட்டு தொட்டிலி ஆட்டுறாங்க. புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கை வந்த கலை என்னன்னா, ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும், அது திமுக வந்து குழந்தை கிள்ளி விட்டுருவான்.
குழந்தை அழுகுனே திரும்ப இன்னொரு திமுக வருவோம். ஏன் இந்த குழந்தை அழுகுனது? ஐயோ மோடியை கிளி வச்சுட்டாரா, அதனாலதான் இந்த பாப்பா அழுகுதான். இந்த பொய் பிரச்சாரத்தை உடைத்து வெளியே வர வேண்டும். இந்த குழந்தையை கிள்ளி வச்சுட்டு செங்கல் சூழல் பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களே பிரச்சனையை ஆரம்பித்து விட்டு இவர்களே பள்ளியை இன்னொருத்தர் மேல போடுறாங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், சுற்றுச்சூழல் அமைச்சர்கிட்ட பேசி ஐயா ஒரு தீர்வு கொண்டு வருவோம். தீர்வு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கூடாது. இதெல்லாம் அதிகமா செம்மண் இருக்கக்கூடிய பகுதி, இங்கிருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தும் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்துல இயற்கையும் பாதிக்காதவாறு நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போலாங்க. ஏன்னா இயற்கை வந்து உங்களோட இருக்கிற இந்த மலை காடெல்லாம் பாருங்க, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் காத்தது. அரசு வந்து இந்த மலை காடுகளை பாதுகாத்தாங்களோ இல்லையோ, நீங்க எல்லாம் பாதுகாத்து இந்த மலை காடுகளை வைத்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. இந்தியாவில பாத்தீங்கன்னா நகரத்துல எல்லாம் எங்கேயுமே மரம் இல்லைங்க ஐயா. இங்கிருந்து ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆக்சிஜன் நீங்க தான் கொடுக்குறீங்க. அதனால இது போன்ற பகுதிகள் எல்லாம் பாதுகாப்பட வேண்டும். இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் இங்கதாங்க ஐயா வருவாங்க. எல்லாம் மொத்த ஊரே பாருங்க, ஆணைக்கட்டியில தான் இருப்பாங்க, யாரும் கீழே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இயற்கை வேணும், எல்லாருக்கும் மரம் வேண்டும், எல்லோருக்கும் காற்று வேண்டும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரமே ஒரு வைரத்துக்கு சமம், ஈக்குவல். ஒரு வைரம் எப்படி இருக்கிறதோ ஒரு வைரத்திற்கு சமம் ஒரு ஒரு மரமும் கூட. அந்த அளவுக்கு ஆணை கட்டி 10 ஆண்டுகள் கழித்தும் கூட அதே பொலிவோடு இருக்கணும், அதே நேரத்துல வளர்ச்சி இருக்கணும், இரண்டையும் சமமாக பார்த்து செய்யணும் ஐயா. அதான் மோடி ஐயா அவருடைய விருப்பம். இன்னைக்கு நம்முடைய பழங்குடியின மக்கள் நிறைய அங்க இருக்கிறேன். பழங்குடியினத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஆதி குடிகள் என்று சொல்லுவோம், இந்தியாவுடைய முதல் குடி. இந்தியால முதன் முதலா இரு வந்ததே பழங்குடியான் தான், அவர்கள் தான் முதல் குடி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு காங்கிரசனுடைய ஆட்சியில வேறு வேறு பகுதியில அவருடைய ஆட்சி காலத்துல பெரிய ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு மோடி ஐயா அரசியல் அங்கீகாரமே திரௌபதி முர்மு அம்மா அவர்களை இந்தியாவுடைய முதல் குடிமகள் ஆகியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பழங்குடி இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை, மலைவாழ் இனத்துல பிறந்த ஒரு தாய்மாரை இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகளாக்கி ஒரு பெரிய கௌரவம். அது மட்டுமில்ல, மோடி ஐயா தான் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள் ஜன்ஜாதி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க ஐயா. பழங்குடி இனத்திற்காக ஒரு நாள், அதை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அதையும் கொண்டு வந்திருப்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பழங்குடியின மக்களுக்கு பாதுகாவலனாக இருக்கின்றார், மலைவாழ் மக்களுக்கு பாதுகாவலனாக மோடி அவர்கள் இருக்கின்றார். இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஐயா, குறிப்பாக மிருகங்களுக்கும் நம்முடைய இடத்துக்கு வந்துருது, நம்முடைய விவசாய பொருட்கள் எல்லாம் அழிச்சிருதுன்னு ரொம்ப நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதற்கும் இங்கே அமர்ந்து ஒரு தீர்வை நாம் கண்டுபிடிப்போம். சோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் April 19 இதற்கெல்லாம் தீர்வு தாமரை மட்டும்தான், நம்முடைய தாமரை மட்டும்தான் இதற்கு தீர்வு. அதனால் இங்க இருக்கக்கூடிய ஆணைக்கட்டையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும் இந்த முறை உங்களுடைய ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பது, டெல்லியில யார் ஆட்சியிலே அமர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஒரே வண்டி தாங்க ஐயா டெல்லி போக, வேற எந்த வண்டி டெல்லி போகாது, இந்த ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லி. ஏன்னா மிச்சதெல்லாம் லோக்கல் வண்டி, அப்படி இங்கேயாதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன திட்டங்கள் நமக்கு இருக்கு, என்ன பள்ளிக்கூடம் கொண்டு வரணும், அவங்களுக்கு எல்லாம் ஏக்கலவா பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாதுங்க ஐயா. பழங்குடியின மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடமே நம்ம நடத்துறோம், அவங்களுக்கு கூப்பிக்கலுங்க தெரியாதுல, லோக்கல்ல ஓடுற வண்டிங்க ஐயா. ஆனா இன்னைக்கு டெல்லிக்கு எந்த வண்டி போகுதுன்னு பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும். டெல்லிக்கு போற ஒரே ஒரு வண்டி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டி. இதற்கு நீங்கள் தாமரை சின்னத்துல வாக்களித்து இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அன்பு வேண்டுகோள். நீங்க தாமரை சின்னத்திற்கு டெல்லியில யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஓட்டு போகணும், ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நம்ம சின்ராஜ் ஐயா மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதியினுடைய ஒரு பெரிய ஒரு மனிதர், எல்லா மக்களுக்கும் கூட சேவை செய்யக்கூடியவர் என்னோடு இருக்கின்றார். அதே போல நம்முடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவங்க இந்த பகுதியில் மிக கடுமையாக கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் இருக்கிறாங்க, அவங்களுடைய வேண்டுகோள் அண்ணா இந்த பகுதியில ஒரு டாஸ்மார்க் எடுங்கண்ண, ஒரு டாஸ்மார்க் பாருங்க, மக்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, அல்லது கீழே போய் மக்களுக்கெல்லாம் பாருங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க 500 ரூபா 400 ரூபா, ஊரெல்லாம் டாஸ்மார்க் திறந்து வச்சிடறான், எப்படி பெண்கள்லாம் எப்படி நன்றாக இருக்க முடியும் என்று. அதனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஒரு டாஸ்மார்க்கை எடுப்பதற்காக நாங்கள் அரசியல் இல்லைங்க ஐயா, எல்லா டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்காக அரசியல் இல்லை. அதுவும் முக்கியமாக நாங்கள் செய்து காட்டுவோம். காரணம் இந்த குடி பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சல வந்து குடி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. ஐயா குடிக்கிறவங்கள போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களாண்ணே, கரெக்டா நான் சொல்றது. அவர் கோபப்படுறாரு, ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல குடிக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம், நானும் குடித்தேன், அது ஒத்துக்கிறேங்க, நான் உங்களோட இருக்கேன். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த சாராயத்தை குடிச்சு இதுக்கு வயிறுல புண்ணாகணும், கல்லுக்கடையை திறந்து வச்சிருவோம், கல்லுக்கடையில குடிச்சோம் தான் நாம சொல்லுவோம்.
ஆனால் நாம் சொல்வது எல்லாத்தையும் மூடுவோம் சொல்லிங்கன்னா டாஸ்மார்க்கை மூடிட்டு கள்ளுக்கடைகளை திறந்துடும். கேரளா பக்கத்தில் அந்த பக்கம் அந்த பார்டர் தாண்டி போங்க, கள்ளுக்கடைகளா இருக்கு. அதனால் நாம் சொல்வது டாஸ்மார்க் வேண்டாம், அது வந்து ஒரு ஸ்பிரிட்டுங்க. அது வந்து குடிச்சிங்கனாவே உடம்பு எல்லாம் கெடுத்து குடலை அரித்து இன்னைக்கு நல்லா இருக்கும். 50 ஆண்டுகள் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு எத்தனை பணம் செலவு பண்ணி உடம்பு பார்த்துக்கீங்க, அதெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் வாழ்க்கை மேம்படுவதற்கும் செலவு செய்ய வேண்டிய பணம். அதனால் நாங்கள் இதில் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, தாமரை சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தாங்க இத்தனை செய்ய முடியும். இதையெல்லாம் தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். இன்னைக்கு திமுகவுடைய என்னங்க 5 வருஷம் மக்களை மறந்துரு, தேர்தல் நேரத்தப்பவா ஓட்டுக்கு பணம் கொடுத்துரு, தேர்தல் அப்ப உங்களை ஓட்டு போடவே மறுபடியும் மறந்துரு, 5 வருஷம் கழிச்சுவா. இதே பண்ணி பண்ணிதாங்க ஐயா நம்ம ஏழையா இருக்கும். ஏன் நாம் ஏழையாக இருக்கின்றோம், நம்மளோட பகுதியில் ஏன் முன்னேற்றம் வரவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் நினைக்கிறான் நம்மை விலை பேசி விடலாம் என்று நினைக்கின்றான். நமக்கு விலை இருக்குங்களா, விலை பேச முடியுங்களா? நம்மளே ஆடு மாடு போன்ற ஒரு மனிதனை விலை பேச முடியுமா? இன்னைக்கு திமுக அப்படி நினைக்கிறான். அதையெல்லாம் இந்த தேர்தலில், 2024 தேர்தலில் நீங்கள் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆணை கட்டி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கோருகின்றோம் பாமரை சின்னத்திற்கு. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருமையன் பாஸ்கர் அவர்கள் வண்டிக்குள்ளதாங்க இருக்காங்க. பாஸ்கர் வண்டிக்குள்ள இருக்காரு, டெல்லி போற வண்டி நான் ஏறிட்டாரு. நம்ம இந்த வண்டியில்தாங்க வேணும், இதான் மோடி ஐயாவை வந்து ஆட்சி கொண்டு வர வண்டி, அதனால் வண்டியில் ஏறி விடுகின்ற பாஸ்கர் நமக்கு அன்பு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய கழக அவைத் தலைவர் சந்திரன் அவர்கள், பெரிய நாயக்கம்பாளையம் தெற்குன்றிய கழக செயலாளர் பால் அவர்கள், ஆட்டோ குமரன் அவர்கள், தடாகம் மயில்சாமி அவர்கள், ருக்குமணி அவர்கள், அக்கா பிரேமா ராணி அவர்கள், ரகுராம் அவர்கள், காசிலிங்கம் அவர்கள், மல்லிகா அவர்கள், அனந்த்குமார் அவர்கள், பெருமாள் பாண்டி அவர்கள், ஜீவா, தீபம் சக்கரவர்த்தி அவர்கள், மலர்குடி அவர்கள், காட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். காட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா அன்பு சொந்தங்கள், இளைஞரணி அன்பு தம்பி அங்க இருக்கிறாங்க பாருங்க, வடக்கு மாவட்ட தலைவர் மணி அவர்கள் எவ்வளவு எவ்வளவு இளமையா இருக்கிறார் பாருங்க. அரசியல் மிக மிக இளமையாக இன்னும் அவர் நிறைய தூரம் செல்லணும். ஆண்டவன் அவருக்கு அருள் புரியட்டும். மணி அவர்களுக்கும் அவருடைய அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமன்ஜி ஐயா நிக்கிறாங்க, தயானந்த் சரஸ்வதி ஆசிரமத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராமனையாவும் வந்து பாக்குறாங்க என்ன நடக்குது, தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு. ராமனையா தெரியும், இந்த பகுதியிலே நம்ம எல்லோருக்கும் கூட எப்பொழுதும் அன்பும் ஆசீர்வாதமும் அறப்பணியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராமனையாவுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்திலும் தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க. கவுண்டம்பாளையத்தினுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வி என் ராஜன் அவர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மகாலட்சுமி அவர்கள், சிவசக்தி வேல் அவர்கள், விநாயகம் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் ST பிரிவை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து ஆணைக்கட்டினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தளபதி செந்தில்குமார் அவர்கள், இந்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் கார்த்திக் அவர்கள், ஊராட்சி செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கும்பரன் அவர்கள், மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சி மணிகண்டன் அவர்கள், மாவட்ட இளைஞரணி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் அரவிந்தராஜ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி பூபதி அவர்கள், இளைஞரணி பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும், எல்லா கூட்டணி கட்சி அன்பு தொண்டர்களுக்கும், ஆணைக்கட்டி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து, ஐயா மறந்துடாதீங்க ஆணைக்கட்டியை வேறு விதமாக நாம் மாற்றி காட்டுவோம், வேற மாதிரி இதை மாத்திரலாம் ஐயா, இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆணைக்கட்டியை கொண்டு போயிடலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இயற்கையும் இருக்கணும், வளர்ச்சியும் இருக்கணும், இந்த மக்களுக்கு மரியாதை இருக்கணும். எல்லா இந்தியாவும் கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து ஆணைக்கட்டியை நோக்கி தான் வரப்போறாங்க ஐயா, இப்பவே நான் சொல்றேன் நீங்க கேட்டுங்க. அதற்கு தகுந்தார் போல் ஆணைக்கட்டியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்கு தாமரைக்கு April 19 நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் பாரத் மாதா கி.